தன்னை அவதூறாக பேசிய முன்னாள் அமைச்சர் பண்டாரு சத்யநாராயண மூர்த்தி மீது வழக்கு தொடர இருப்பதாக தெரிவித்துள்ள நடிகை ரோஜா செய்தியாளர் சந்திப்பிலேயே கண்ணீர் சிந்தினார். ఈరోజు సుప్రీంకోర్టులో ఆర్డర్ ఇచ్చినాయి ఆడడానికి నచ్చినట్టు బతకమని మీరెవరు అడగటానికి முன்னாள் அமைச்சரின் இழிவான விமர்சனத்தால் உணர்ச்சி வசப்பட்ட ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா கண்கலங்கிய காட்சிதான் இது. தெலுங்கு தேசம் கட்சியின் மூத்த தலைவரும் ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சருமான பண்டாரு சத்யநாராயணமூர்த்தி ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா குறித்து கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து சத்யநாராயணமூர்த்தியை ஆந்திர காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரோஜா தான் ஆவாச படங்களில் நடித்ததாக கூறி அவதூறு செய்வதாகவும் தன்னை தரம் தாழ்த்தி பேசிய பண்டாரு சத்யநாராயணமூர்த்தியை அவரது மனைவி கண்டித்திருந்தால் அவர் மீண்டும் அவ்வாறு பேச மாட்டார் என்று தெரிவித்தார். பண்டாரு சத்யநாராயணமூர்த்தி பாரியன் அடுகுதுன டைரக்ட் గా ఏ రోజైతే నీ మొగుడు ఇలా మాట్లాడాడని తెలిసిందో చెప్పు తీసుకొని నువ్వు కొట్టుంటే మళ్ళీ ఇంకొకసారి నీ మొగుడు ఇలాంటి మాటలు మాట్లాడు. தான் ஆபாச படத்தில் நடித்தவள் என்றால் என்ன ஏன் சந்திரபாபு நாயுடு தனது கட்சியில் சேர்த்தார் என்றும் கேள்வி எழுப்பினார். నా క్యారెక్టర్ బాగలేనప్పుడు ఎందుకు ఈ అమ్మాయి ప్రచారం మనకు పంపించాయని ఎందుకు మాట్లాడలేదని అడుగుతున్నా. தொடர்ந்து தன்னை அவதூறாக பேசிய பண்டாரு சத்யநாராயணமூர்த்தி மீது மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் கூறினார்.